உங்கள் லைஃப்பில் சூப்பராக இருக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 10 பேருக்கு சோறு போடணும், 10,000 பேருக்கு சோறு போடணும். இந்த வண்டி வந்து டபுள் ஆகணும், சூப்பராக இருக்கும். நம்ம இந்த ஹேண்டிகேப்புக்கு நீங்கள் வந்து சூப்பர் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து விடணும். நீங்கள் வந்து சூப்பராக இருக்கிற போலீஸார் மாதிரி 10 பேருக்கு சோறு போடுறேன். வண்டி வேகம் ஓட்டக்கூடாது, நிதானம் ஓட்டுங்க. இந்த 10 பேரை தாண்டிட்டு அப்புறமா எவ்வளோ ஸ்பீடாக போகலாம், நிதானமாக வண்டி ஓட்டுங்க. உங்கள் ஃபேமிலி நல்லா பார்க்கணும், அப்பா அம்மா பார்க்கணும், அக்கா தங்கச்சி எல்லாரும் பார்க்கணும். சூப்பர். ட்ரெஸ் இல்லை, துணி இல்லை, பிச்சுக்கிற மாதிரி ஆகிட்டேன். இங்கே மாதிரி 10 பேர் கேட்டுட்டு சாப்பிட்றேன். எங்கிட்டயும் எதுவும் இல்லை, இப்பதான் ஊர்ல இருந்து வரேன். சரிப்பா, பரவாயில்ல. ஹாப்பி ஜெர்னி. பர்ஸ்ல எதுவும் இல்ல. ஹாப்பி ஜெர்னி. இல்ல இல்ல, இருந்ததுக்கெல்லாம் பெட்ரோல் போட்டேன். இல்ல வச்சுக்கோப்பா. இல்ல எனக்கு அங்க போனா இருக்கு, இந்தாங்க வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க இந்தாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இருக்கிற மனுஷனை வந்து நான் எங்க பார்த்தேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பெங்களூர் டோல்கேட், அதாவது அத்திப்பள்ளியில இருக்கிற டோல்கேட்ல தாங்க இந்த மனுஷனை பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து இவர் என்கிட்ட தர்மம் தான் கேட்டார், பெக்ஷன் சொல்லக்கூடாது, தர்மம் தான் சொல்லி கேட்டார். நானும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 ரூபா கொடுத்தேன். 5 ரூபா கொடுத்ததும் திரும்ப வந்து என்கிட்ட வந்து இவர் வந்தார். வந்ததும் வந்துனது இவர் காசு தான் கேட்க போகிறாரு, ஆனால் திரும்ப காசு கிட்ட தான் வந்து என்ன திட்டு விட்டுருப்பேன், நீங்கள் அப்போ தான் கொடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திரும்ப வந்து அவர் வந்து அவர் என்கிட்ட காசு கேட்கவே இல்லை. அவர் வந்து இந்த மாதிரி சேஃபாக போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் பேசிட்டு இருந்தார். சரி என்னன்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்கு போனால், இந்த மாதிரி டிரைவராக இருந்தேன், ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். கேட்குற போதே வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அவர் என்கிட்ட வந்து லாஸ்ட்டாக கேட்ட ஒரு ஹெல்ப் என்னென்னா வந்து என்னை வந்து ஹாஸ்பிட்டல் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா நம்ம வந்து அந்த ரூட்டில் போகாததுனால நம்மளால் அவர் வந்து அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போக முடியல. நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக வந்து அவரை ஹாஸ்பிட்டல் வந்து ட்ராப் பண்ணணும். ஏன்னா வந்து அது அவர் வந்து பெருசாக நம்மக்கிட்ட வேறு எதுவும் கேட்கல, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்ற விஷயம் மட்டும் தான் கேட்டார். இன்னும் வந்துனது நிறைய விஷயம் அந்த இடத்துல வந்து நடந்துச்சு. அது என்னன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாகவே சொல்கிறேன், சரிங்களா?